ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணு. வெல்கம் டு ஸ்பீட் பிரேக்கர். வணக்கம் அண்ணா. வணக்கம் நண்பர்களே. வணக்கம். ஓகே எஸ்பிஆர், இப்போ நம்ம இந்த வீடியோல வந்துட்டு ஜிடி வெர்சஸ் எஸ்ஆர்எச் ஓட ஸ்பீட் பிரேக்கர் வந்துறோம். சோ போன வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்களா போய் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அது குழந்தைங்க வந்து ரெண்டு மூணு பேர் கத்தியிருந்தாங்க, கொயா கொயா கொயாங்க. அதை பற்றிலாம் நான் கேட்கறது கிடையாது, ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதான் வந்து இன்னைக்கு இரு சிங்கிளாக இருக்கிறேன், மேலே சொல்லுங்க. இந்த சேனலோட லாயல் சப்ஸ்கிரைபர்ஸு 100,000 பேருக்கு மேலே நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள ஒரு 2 பேர் ஏதோ உங்களுக்கு கேட்குறாங்க, அவன் இன்னும் நீ எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஏன் 110,000 பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் கத்துனதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. 110,000 நல்ல உள்ளங்கள் இருக்குது, அது தானே தேவை நம்மளுக்கு. அந்த ரெண்டு உள்ளங்கள் வந்து கொஞ்சம் இப்படியாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க? ரைட், சரி, ஓகே. ஆனால் ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்எச் நரேந்திர மோடி ஸ்டேடியம் நடக்க போகுது இந்த மேட்ச்சு. ஸோ போன மேட்ச் பற்றி லைட்டாக பேசலாம் நீங்க, அதாவது நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போன ஸ்பீட் பிரேக்கர் எபிசோட மேட்ச் பற்றி. நிறுத்து. போன மேட்ச்சில் வந்து நீங்கள் இந்த இதை பற்றி பேசியிருந்தீங்க, அது என்னது? அது எஸ்ஆர்எச்சோட உணட்கட் அவர்கள் வந்துட்டு நடராஜன் பதிலாக வந்திருந்தோம்னு சொன்னீங்க. நடராஜனை தூக்கி வச்சு யாராவது உணட்கட்டை எடுத்துனு வருவாங்களான்னு அசிங்கமாக பேசினேன். கடைசியில் பார்த்தா உணட்கட்டை உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த மேட்ச் என்ன ப்ரெடிக்ஷன்லாம் நல்லா போகுது போல. அதாவது அது சும்மா வந்து ஆஸ் அ கிரிக்கெட்டர் வந்து அது சும்மா இருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்படி போகிறவன் அப்படி வரவெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கிரிக்கெட்டராக இருக்கணும், நாடி நரம்பு ரத்தம் சது எல்லாத்துலேயும் ஊறி இருக்கணும் கிரிக்கெட்டு. அந்த மாதிரி யாரெல்லாம் சொல்ல முடியும். சும்மா இருக்கவங்களாம் சொன்னால் அப்புறம் என்ன, இது வாயில் வட சொல்கிற கதையாகிடும். இந்த வாயில் வட சொல்கிறதுலாம் கிடையாது. இப்போ நம்மகிட்ட சொன்னால் கரெக்டாக சொன்னால் இருக்குன்னு அடிப்போம், நச்சு நடிப்போம். ஓகே போதும். சரி, அந்த மேட்ச் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண நம்ம பேசின அந்த மேட்ச்சு ஒரு 277 வரைக்கும் போன மேட்சாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, திரும்ப இந்த எபிசோட் பண்ணுறோம். மறுபடியும் எஸ்ஆர்எச் மேட்சே தான் நம்ம வந்துட்டு இந்த தடவையும் ப்ரெடிக்ஷனில் உட்காடுறோம். நாளைக்கு என்ன ஒரு 277 காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தம்பி, வந்து கிளான்சர் வந்து ஜிடிக்கு ஒரு கிளாஸே எடுக்கிற அளவுக்கு இருக்கிறாப்புல. நாளைக்கு அந்த பாருங்க, அந்த தம்பி வந்து எந்த ஊர்ல இருந்து எங்கிருந்து வந்து அடிக்கிறாரோ இல்லையோ, ஆனா இந்த ஊர்ல வந்து அடி அடி அடிப்பாரு, கீழ் கீழ் கீழ்ப்பாருங்க. சும்மா ஒண்ணும் கிடையாது, கீழ்ச்சி தொங்க விடுவாரு. நாளைக்கு நடராஜன் வந்தாலும் சரி, உணர்கட்டு வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி. இப்போ வந்து நீங்கள் பிச்சு ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ பிச் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிச் வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு 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 பேட்ஸ்மேன் பேரடைஸ் அப்படிங்கிறதான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 22 மேட்சஸ் வந்துட்டு இந்த கிரவுண்டில் விளையாடப்பட்டிருக்கு. 22 ஒரு நிமிஷம் பார்த்து 29 மேட்ச் ஆடிருக்காங்க. 29 மேட்ச் ஆடிருக்காங்க. இந்த 29 ஸ்டாட்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு வந்து என்ன கேளுங்க, ஒரு கிரிக்கெட்டர் கிட்ட பேசும்போது எப்படி பேசுறோம்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 29 மேட்சிங் ஆடிக்கிறாங்க, அதில் 14 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவன் ஜெயிச்சுக்கிறாங்க, 15 தடவை வந்து சேசிங் பண்ணவன் ஜெயிச்சுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து 2 தடவையுமே எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போயிருக்குது இது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஜிடி வந்துட்டு இன்றைக்கி வந்து அவங்களுடைய இந்த ஹோம் கிரவுண்டில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இந்த பிச்சு பேட்டிங் பேரடைஸுங்கிறனால இது யாருக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது கண்டிப்பாக வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். ஜிடி என்ன பண்ணால், நம்ம கிரவுண்டு இது ஹோம் கிரவுண்டு, அடிச்சுக்கா காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பாங்க. ஆனால் வந்து இந்த ரெட் சாயில் எடுத்து மூஞ்சில் பூசுகிற மாதிரி வந்து நாளைக்கு வந்து ஹைதராபாத் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே. ரெட் சாயில் வந்து நீங்கள் பார்த்து உசாரம் நடக்கணும், ஏன்னா வந்து ஷூவில் கொஞ்சம் லேசாக மண் போட்டாலும் கிரவுண்டு ஃபுல்லாக வந்து மண்ணாகிடும், ரெட் சாயில் ஆகிடும். நீங்கள் வந்து அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்கன்னா, பெவிலியன் போகிறீங்கன்னா ஷூவில் அப்படியே மண்ணெலாம் ஒட்டிக்கும். அந்த ரெட் சாயில்னால் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்கை தான் வின் பண்ணியிருக்கான், செகண்ட் பேட்டிங்கான வந்து 15 மேட்ச் வின் பண்ணியிருக்கான். அந்த கணக்கில் பார்க்கும்போது 29 மேட்ச், நாளைக்கு நடக்குது 30th மேட்ச். அப்படியே யார் வின் பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்க. இன்னொரு பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணவங்களே வின் பண்ணி 15 ஈக்குவல் பண்ணுவாங்க. அதுதான் அதுதான் நீங்கள் நீங்கள் பேசுகிறீங்களே, இந்த மாதிரி ஆளு கரிய பூசத்துக்கு தான் நாளைக்கு செகண்ட் பேட்டிங் ஆர்டர் வின் பண்ண போகிறாங்க.
சரி ஓகே ரைட்டு பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிடிஎஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் இப்போ எப்படி பார்க்குறேன்னா போன மேட்சோட பிளேயிங் லெவனை தான் ரெண்டு டீமுமே அப்படியே கொண்டு போவாங்க, எந்த சேஞ்சஸுமே இருக்காதுங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். நான் எப்படி பார்க்குறேன்னா டிவியில் பார்க்குறேன், சில டைம் வந்து லேப்டாப்பில் வந்து ஆப் இறக்கி பார்க்குறேன், மொபைலில் கூட பார்க்குறேன். ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன், அந்த ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல வந்துட்டு அவங்களோட பவுலிங் ஜிடி பவுலிங் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்ததை இல்ல ரொம்பவே அவங்க எதிர்பார்த்ததை விட மோசமா இருந்துச்சு. சிஎஸ்கேவை எடுத்த உடனே ஒரு 200 ரன்னுக்கு மேல அடிக்க விட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா அவங்களோட ஸ்டார் பவுலர் ரஷீத் கான். ரஷீத் கானை 4 ஓவருக்கு 49 ரன் கொடுக்க வச்சாங்க சிஎஸ்கே. ஸோ அவங்க இந்த மேட்ச்லேருந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ எம்ஐ மேட்ச் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ரஷீத் கானோட பவுலிங் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் டீமாரலைஸ் ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவரை பிளேயிங்கில் ஒன்று தான் யாரும் நோத்து மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவர் இப்போ எல்லா மேட்ச் விளாட தான் போகிறாரு. பட் இருந்தாலும் அவங்க பிளேயிங்கில் ஒன்றில் கொஞ்சம் ரஷித் கான அடிச்சது வந்து டீமாரலைஸ் ஆகி இந்த மேட்ச் அஃபெக்ட் பண்ணு நினைக்கிறீங்களா? ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம், இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ் சென்னை, ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். ரஷித் கானுக்கு வந்து நாளைக்கு வந்து மேட்ச் ரன் போதோ இல்லையான்னு தெரியாது, ஆனா வந்து தம்பி ரஷித் கான் வந்து பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாப்புல அது மட்டும் தெரியும், ரன் போலிங் வந்து எப்படி பண்ண போறா தெரியாது, பேட்டிங்ல சூப்பரா பண்ணுவாப்புல அந்த மாதிரி ஒரு பிளேயர். சம்பந்தம் இல்லாம பவுலிங் என்ன பண்ணுவாரு, பாதிக்குமா பாதிக்காதா? போன தடவை விளையாடுனது இந்த தடவை பவுலிங் பதிலாக எனக்கு தெரியாது. அவர் பேட்டிங் நல்லா கிரிக்கெட்டரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும், ரஷீத் கான் கீப்பிங் நல்லா பண்ணுவார், ஒரு கிரிக்கெட்டர் ஒரு ஆனலிஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணும் அந்த மாதிரி நேக்க ஹேண்டில் பண்ணுங்க, இல்லை யூ ஃபேஸ் இது கான்சிக்வன்சஸ் ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. சரி ரைட்டு, பிளேயிங் லெவனில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யாரெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எனக்கு நான் சொல்கிற முதல் சேஞ்ச் வந்து இந்த உமேஷ் யாதவ் இருக்காமல் பாருங்க, அந்த பையனை வந்து ஓப்பனிங் இறக்கி விடணும். இதே வேலையாக போது அவனை கடைசியில் வந்து சும்மானா ஒரு ஓவர் கொடுக்குறீங்க, பின்னாடி 9th டவுன் 10th டவுன் வர்றீங்க, என்ன நினச்சிட்டுருக்கீங்க? உமேஷ் யாதவ்னு எப்பேற்பட்ட பேட்ஸ்மேன், அவன் என்ன அடி அடிச்சிருக்கான் இப்போ? போன தடவை முரளிதரன் ட்ரோஃபி அந்த பார்த்தீங்களா இல்லையா நீங்கள்? முரளிதரன் ட்ராஃபி, அது என்ன முரளிதரன் ட்ராஃபி? ஒன்றும் தெரியுமா தெரியாதா? கர்நாடகாவில் நடந்தது, கர்நாடகா வச்சு ஆந்திரா மேட்ச்சில் வந்து உமேஷ் யாதவ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், இன்னும் அடி அடிச்சிருக்கான், ஒன்று ஒன்று இறக்கி விட்டுருக்காங்க, அவனை வந்து ஒரு படி ஏற்றி இது பண்ணோம், அவனுக்கு சான்ஸ் கொடுங்கப்பா. சும்மா போலிங் போலிங் அவன் எவ்வளோ நாள் ஓடியாருவான், ரன் அடிக்க வேணாம் அவன் சீரீஸாவா? சீரீஸாவா என்ன? நீங்கள் இது பாருங்க, ஸ்டாட்ஸ்லாம் பார்க்குறீங்க, செக் பண்ணுங்கள், நெட்டில் போட்டு செக் பண்ணுங்கள், முரளிதரன் ட்ராஃபியில் ஆந்திரா வச்சு கர்நாடகாவில் அடிச்சிருக்கானே இல்லை பாருங்கள் போன வாரத்தில், அப்புறம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வேலையை பாருங்கள். தம்பே தெரியும், என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி ஓகே. ஸோ எனக்கு வந்து என்னன்னா இந்த மேட்ச்ல வந்து அண்ணன் சொல்ற மாதிரி பிளேயிங்ல வந்து நடக்குமான்னு தெரியாது, பட் ஆனா சேம் பிளேயிங்களோட ரெண்டு டீம் போகிறதுக்கான சான்ஸும் கிடைக்கிறேன். பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் ஒரு செம பாசிட்டிவ் இன்டெட்ல இருக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க விளையாடின மேட்சஸில் வந்துட்டு அவங்களோட பேட்டிங் வந்து செம்மையாக கிளிக் ஆயிருக்கு, பவுலிங் ஓகே அவ்வளோ சூப்பர் சொல்ல, பட் பவுலிங் நல்லா போயிருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து போன மேட்சோட பிளேயிங்கில் வந்து எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜிடி பொறுத்த வரைக்கும் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அவங்க வந்துட்டு திங்க் டேங்கில் போட்டு கொஞ்சம் ரைட்டாக கடக்கடான யோசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. பிகாஸ் குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்த்தமே ஒரு ஸ்டார்ட் இந்த சீசனாக அப்படின்னா இல்லை, ஏன்னா அவங்களாம் வந்து இந்த பிளேயிங் லெவனை வச்சு அப்படியே மூவ் ஆகணும், ஒரு 10-15 மேட்ச்சுக்கு எல்லா இதுமே குரூப் ஸ்டேஜ் மேட்சையுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டீம். ஸோ அவங்களோட டீமுக்கு வந்து லைட்டாக ஆட்டம் கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது. மும்பை அவங்க ஜெயிக்கிறதுலாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது, மும்பையை ஜெயிக்கிறதெல்லாம் விடுங்க, பட் சிஎஸ்கே கிட்ட அவங்க தோற்று போனது வந்து ஆரம்பிச்சு அவங்களோட ஸ்குவாட் வந்து அவ்வளோ ஒன்றும் இந்த சீசன்லாம் சரியா இல்லையோன்னு யார் வேணால் யோசிக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட மேபி சேஞ்ச் இருக்கலாம், பட் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன், இதே டீம் வச்சு போகணும்னு இது பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு ஐடியா டவுட்டு இந்த பிளேயிங் சொன்னோடனே ஞாபகம் வருது, இந்த ஜிடியில் விஜய் சங்கர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு,
ஸோ விஜய் சங்கர் வந்து ஃபீல்டிங்கில் போனால் எதனா காவா ஓட்டுனுக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு பவுண்டரி நின்று கை குறதெல்லாம் கீழே போட்டுறாரு. பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராலாம் விளாடல. ஜிடிஎஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் அவர் தான் நம்மளோட கே தோனிக்கு வந்து ஒரு டைவ் கேட்ச்லாம் கொடுத்தாரு. ஸோ பவுலிங்கும் ஒன்றும் அவர் யாரும் போட விடுறது கிடையாது இப்போலாம். என்ன அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு அவரோட பேருக்கு பக்கத்தில் போட்டிருக்குது, பட் ஆனால் அவரை வந்து ப்ராப்பராக எதுக்குமே வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுல. ஓவர் கொடுத்தா கூட வேணா ஒரு ஓவர் கொடுக்குறேன், அது மேலே முடியாதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ என்ன எப்படி நீங்கள் பார்க்குறீங்க விஜய்சங்கரோட பிளேஸ்? என்ன பிரச்சனை என்னென்னா அவர் பேர் தாங்க பிரச்சனை. ஒன்று விஜய்னு வைங்க, இல்லை சங்கர்னு வைக்கிறீங்க, வைங்க. எதுக்கு விஜய் சங்கர்னு வைக்கிறீங்க? அதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை சரி பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சரிப்பட்டு வரும், நேரமே சரிப்பட்டு வரும். அப்போ தான் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் முதல்ல அவர் வந்து அந்த நியூமராலஜி, அது அந்த நேமாலஜி, அதை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்கள், பேர் சரி பண்ணுங்கள். எதனா ஒரு பேர் வைங்க, அப்போ தான் ஒன்று ஆல்ரவுண்ட்னு எதுக்கு வைக்கிறீங்க? ஒன்று பேட்டிங் ஒரு கூடி ஆடுங்க, இல்லை போலிங் ஒழுங்காக போடுங்க. ரெண்டுமே இல்லாமல் அதுனா விஜய் சங்கர் அது மாதிரி தான் ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர் ஒன்றும் ஒன்றும் கிடையாது. ஒரு பேட்டிங்கும் ஆட தெரியாது, போலிங்கும் போட தெரியாது, கீப்பிங் கேட்சுக்கும் பிடி தெரியாது. என்ன இப்படி ஒரு ஆள் தேவையா நம்மளுக்கு? முதல்ல தமிழ்நாடு மானத்தையே வந்து வாங்குறதுக்காக விஜய் சங்கர் போய் உக்காந்துருக்காரு ஜிடியில். ஏதோ இந்த மேட்ச்சாவது இந்த கேள்விக்காக ஒரு உருப்படியான பதில் கொடுப்பாரு நினச்சி கேட்டேன். ஒரு வழக்கம் போல் நீங்கள் வந்து கொஞ்சம் எப்பேற்பட்ட லெஜெண்ட் ஆனது அஸ்வின் தினேஷ் கார்த்திகில் என்ன வேணா மாதிரி பேருங்க? உனக்கு அந்த பேரை காப்பாற்றவனவா சடவ பண்ணுற மேஷ் அவர்லாம் என்ன மாதிரி பேர்? வசீம் மக்கிற பாலில் வந்து அப்படியே ஆப்ஷன்லேயே அடிச்சுக்கிச்சு வருவார். அப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து விஜய் சங்கர் மாதிரி ஆராய்ச்சி மாறாடி வேண்டியதாகுது. ஓகே, மூவிங் ஆன் சடகம், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட்டு. இது ஆனால் இன்னைக்கு பிளேயிங் ஆனால் தாண்டி நெக்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட். இதான் நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, வாட்ச் ஆ ஓடுறது தான் வாட்ச் அவுட்னு சொல்லி போன வீடியோவில் கூட. ஸோ இன்னைக்கு நீங்கள் பிளேயர் டு வாட்ச் அவுட் யாராக பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து எஸ்ஆர்ஹெச் சொல்லுங்கள் ஃபஸ்ட். எஸ்ஆர்ஹெச்சில் இந்த பிளேயர் இன்னைக்கு இன்னைக்கு இவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது யார்? எஸ்ஆர்ஹெச்சில் வந்து கிளான் டேவிட் டேவிட் வார்னர் தானே? டேவிட் வார்னர் நீங்கள் சொன்னீங்க, டெல்லிக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிய வந்தது. நான் வந்து பேசி பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன், நான் டெல்லிக்கு போயிட்டேன்ப்பா, எவ்வளோ நாள் ஆகுது, நீ என்னப்பா நீ ஏன்ப்பா ஒரு வாரம் சொல்லக்கூடாதுன்னு கேட்டேன். சரி, அதாவது என்னென்னா நாளைக்கு, அதாவது இன்றைக்கியா நாளைக்கா, அது என்ன கரெக்டாக சொல்லுங்கள். ஏதோ ஒன்று சொல்லுங்கள், வீடியோ போடுற அன்னைக்கு அன்றைக்கும் அப்போ அந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹென்ரிச் கிளான்சன் வந்து, நான் ஹென்ரிச் கிளான்சன் இல்லைனா ஹென்ரிக் கிளாசன் சொல்லுங்கள். ஹென்ரிக் கிளாசன் உடனே ஊரில் எல்லாம் கிளம்பி வந்துடுவீங்க அது திருத்துறதுக்கு. அவன் பேட்டிங் ஆடுறானா போலிங் ஆடுறானா சரியாக போனால் அதை திருத்தாதீங்க. இங்கே பேசுகிறவனை வந்து நொட்ட சொல்லுங்கள். அதெல்லாம் அதுதான் உங்களால் சரி தான். என்ட்ரி கிளாசன் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஆட மாட்டாருன்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்தது யார் ஆடுவா அப்படின்னு கேட்டீங்க வந்து பிரபுதேவா சூப்பராக ஆடுவார். இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, தம்பி ஒருத்தர் பாலா, அதாவது இந்த கேபி வை பாலா, அவர் நல்லா ஆடக்கூடிய ஆள். ஏன்னா பிரபுதேவாவுக்கு டஃப் கொடுத்த போல வெண்ணிலே வெண்ணிலே பாட்டுக்கு வந்து ரீசெண்டாக பார்த்தேன் நான், பயங்கர டஃப். சரியாண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரைட்ண்ணா. இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். கடைசியாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெடிக்ஷன் டைம். ஆனால் கொஞ்சம் அலட்சியமாக பேசுகிற மாதிரி, அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். ஆனால் ஒன்று, இன்றைக்கி மேட்ச்சை வந்துட்டு டாஸ் யார் வின் பண்ணுவோம், இது உங்களுக்கு கேள்வி. டேரெக்டாக பதில் சொல்லுங்கள், எதுவுமே பேசாதீங்க. டாஸ் யார் வின் பண்ணுவோம்? லாஸ்ட்டில் காயின் வந்து யார் வாங்க? இது வேணாண்ணா, எனக்கு இது வேணாண்ணா. எனக்கு இப்போ டாஸ் யார் வின் பண்ணுவோம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நாளைக்கு டாஸை வந்து ஜிடி வின் பண்ணிட்டு, வின் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து பவுலிங் போடுவாங்க. அவள் தானே அதோட விடுங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுவாங்க, ரைட், ஓகே. அப்போ பேட்டிங் பண்ணுற ஃபஸ்ட்டு டீமு எஸ்ஆர்ஹெச், அவங்களோட ஸ்கோர் என்னவாக இருக்கும்? எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் பண்ணால் வந்து 220 தான் இருக்கும், 220-230 இருக்கும். சரி, வின்னர் யாராக இருப்பாங்க மேட்ச்சில்? கண்டிப்பாக வந்து அது வந்து எஸ்ஆர்ஹெச் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த டைமில் நம்ம பேசக்கூடிய இதுதான், ஹார்திக் பாண்டியா இல்லாததால் ஜிடி வந்து கொஞ்சம் பலம் இழந்து காணப்படுது தான் சொல்ல முடியும். மும்பை எப்படி காணப்படுதுன்னு தெரியாது, ஆனால் வந்து ஜிடி வந்து உண்மையாகவே ஹார்திக் பாண்டியா மிஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்சில் ஜிடி வந்து இந்த தடவை டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணுவாங்க. சுப்மன் கில் வந்து பேட்டிங் போவோம், 3:30 மேட்ச்சு அடித்து விளாடுவோம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சி அவர் பேட்டிங்கை ஃபஸ்ட் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக மேபி வந்து ஒரு 170-175 கூட அடிப்பாங்க. 175 என்னோட ப்ரொடிக்ஷன் ஸ்கோர். நீங்கள் எது வேணால் அடிங்க, நாங்கள் அடிச்சிருவோம், செகண்ட் பேட்டிங் வேணால் அடிச்சிருவோம். சரி, அடிச்சுட்டு போகணுங்க. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ரொடிக்ஷன் வந்து எஸ்ஆர்ஹெச் அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று மட்டும் தான் ஒன்று. சரி, ஓகே,
அது எப்படி இருந்தாலும் என் சேனல் பேர் சொல்லிதான். சாரி, நோ நோ அதர் சேனல் ப்ரொமோஷன்ஸ் இன் கலர் கண்ணாடி. ஓகே சரி, ரைட், ஓகே சரியாண்ணா, ஓகே ரைட், ஓகே சி 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 ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், பாய். என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் சொல்லலாமா, என்னோட எனக்கு மதிச்சு கமெண்ட் பண்ணுறது பேசலாமா? ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லித்தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.